வாழ உங்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு எண்டு ஸ்க்ரீன் அண்டு ஐகார்டு செட் பண்ணுறது தான். எண்டு ஸ்க்ரீனா என்ன, ஐகார்ட்னா என்னன்னு கேட்பீங்க. எண்டு ஸ்க்ரீனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எண்டு ஸ்க்ரீன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து உங்கள் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறாங்க. நீங்கள் நிறைய 150 மேலே வீடியோ போட்டிருக்கீங்க, ஆனால் வெறும் 5 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. உங்கள் வீடியோவுக்கு லைக் சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் 1 lakh சப்ஸ்கிரைபர் அடைஞ்சதெல்லாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது ஒருத்தவங்க வந்து உங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறாங்க. சாதாரணமாக பார்த்தாங்கன்னா பார்த்துட்டு அப்படியே அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வேறு வீடியோவுக்கு போயிடுவாங்க. அதுதான் கிடையாது. அதனால் நம்ம வந்து எண்டு ஸ்க்ரீன் செட் பண்ணால் லாஸ்ட்டாக வரும், ஒன்று எண்டிங்கில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வரும். அதில் ரெண்டு வீடியோஸ் வரும், ஓகேவா? ரெண்டு வீடியோஸ் வரும். ரெண்டு வீடியோஸ் எத்தனை வீடியோஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து ஐகார்டுன்னு என்ன பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான். அது நடுவுலேயே வந்துடும். இது நடுவுலேயும் செட் பண்ணிக்கலாம், லாஸ்ட்லேயும் செட் பண்ணிக்கலாம். எண்டு ஸ்க்ரீனு மேலே ஐ பட்டன் மாதிரி ஒன்று வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் சில பல வீடியோஸ்லாம் வரும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லார்ட்டையும் குரோம் இருக்கும், குரோம்குள்ளே போய்க்கோங்க. நான் மார்க் பண்ணி காட்டுற பாருங்கள், இந்த உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதில் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள், இதோ ஒன்று மார்க் பண்ணி காட்டுற பாருங்கள், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா இதோ ஒன்று மார்க் பண்ணி காட்டுற பாருங்க, இதுக்குள்ளே போய்க்கோங்க. சைட் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்க பாருங்கள், குக்கீஸ்னே. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி தான் காட்டுறேன். குக்கீஸ்னே அதை கொடுத்துக்கோங்க. அதில் நான் பிளாக்ல இருக்கேன், அதில் ஃபஸ்ட்டு அடுத்தது அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு studio.னு போடுங்க, studio.youtube.com அப்படின்னு போடுங்க. நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன், studio.youtube.com இல்லை youtube.com கூட போட்டுக்கலாம். பாருங்கள் இங்கே ஏன் நான் எனபிள் பண்ண சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எனபிள் பண்ணாமல் போய் குக்கீஸ் எனபிள் பண்ணாமல் போய் நீங்கள் வந்து இதில் வந்து இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் போய் சைனப் பண்ணிங்கன்னா சைனப் ஆகாது, சொல்லிக்கிறேன், சைனப் ஆகாது. நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு போய் பண்ணுங்கள், அப்போ தான் சைனப் ஆகும். இல்லை சைனப் ஆகாது. யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்க பாருங்கள், அதை மார்க் பண்ணி கேட்டுருந்தேன். இங்கே தூக்குனாவே யூடியூப் ஸ்டுடியோ உள்ளே போய்ப்போம். உள்ளே போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் சைன் அப் பண்ணிட்டேன், இதை வந்துட்டு பாருங்க. கண்டினியூ டூ ஸ்டுடியோன்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து இதை நீங்கள் ஆப்பாகவும் ஏற்றிக்கலாம். இது நீங்கள் இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணால் தான் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதோ மார்க் பண்ணி காட்டுற பாருங்க, யூடியூப் கண்டினியூஸ் டூ ஸ்டுடியோன்னு கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும், ஒரு பேஜ் லோட் ஆகும். இந்த வந்து பாருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா செகண்டாக இருக்க பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோடய லோகோ போட்டிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு இது வந்துருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பாஸ் பண்ண மாதிரி இருக்க பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி லோட் ஆகும், வீடியோஸ் வந்துருக்காங்க. இதோ இருக்க பாருங்கள், இதாங்க. இதாங்க நான் அப்போ வந்து இதுக்கு இதோ ஏதாச்சும் ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டாக நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, லிட்டில் டோர்னமெண்ட்டு. ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே போட்டுப்பேன். இதோ பென்சில் மார்க் ஐக்கான் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. இந்த கோல்டு அதனால தான் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். இதில் நீங்கள் தம்ப்நெயில் கூட செட் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் இல்லை, இது ஒர்க்கு பாருங்கள். எண்டு ஸ்க்ரீன் இருக்குது, ஐகார்டு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எண்டு ஸ்க்ரீனை செட் பண்ணிடுவோம். எண்டு ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டாக இருக்கா, அதை கொடுத்துக்கோங்க.
இந்த இருக்கு பாருங்க. நான் இங்கே வந்து ரெண்டு ஸ்க்ரீன் செட் பண்ண போகிறேன், அதனால் இந்த மாதிரி செட் பண்ணிப்போம். கொண்டு வந்து இங்கே வச்சிருவோம் வச்சிருவோம். இதுக்குள்ளேயே போய் தொலைஞ்சிட்டு செகண்டாக இருக்க பாருங்க ஐ கார்டு சார், அதையும் நம்ம செட் பண்ணிப்போம். இதில் எங்கே வைக்கலாம், இங்கே வைக்கணும். ரெண்டாவது கட்டில் வைக்கிறேன், 27 நிமிஷத்தில் வைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நான் ஏற்கனவே செட் பண்ணிட்டேன் இதில் ஐ கார்டு. சேவ் கொடுத்துருங்க, டிஸ்கார்டு சேஞ்சஸ் கொடுத்துட்டு சேவ் சேவ் கொடுத்து அதான் நீங்கள் நான் ஏற்கனவே செட் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் செட் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுற மாதிரிங்க, இது என்ன வால்பேப்பர்னு கேட்டிங்கன்னா என்னோடய பெட்டு பாருங்கள். என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறேன், யுவர் சேனல் போயிட்டேன், யுவர் சேனல் போயிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியே பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். யூடியூபராக இருந்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். யூடியூபருக்கு எப்படி ஒரு ஃபோன் வந்து கேமராவாக இருக்கும் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு ஃபோன் இல்லை 1000 ஃபோனு கூட நீங்கள் வாங்கலாம். 1 இயர் இதெல்லாம் போட்டு 1 இயர் ஆகுது. நான் 3 வீடியோ தான் போட்டிருக்கேன், இப்போ 4 வீடியோ, வெறும் 11 சப்ஸ்கிரைபரும் 3 வீடியோலையே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நான் உங்களோட வீடியோ பார்த்து JK Gaming by Roshan.